இதைத்தான் அவனருளாலே அவன் தாழ் பணிந்து என மாணிக்க வாசகர் கூறுகின்றார். இறைவன் வந்து கற்றுக் கொடுக்காதவரை இறைவனை அடைவதும் அனுபவம் செய்வது என்பது மிகப்பெரிய சவால்தான். ஆனால் அவர் கற்றுத்தரும் பொழுது எல்லாம் சுலபமாகி விடுகிறது. ஒரு அரசனை, நாட்டுக்கான அரசனை சந்திப்பது சாமானிய மக்களுக்கு வேண்டுமானால் பெரும் சவாலாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசனின் மகனான இளவரசனுக்கோ எப்பொழுது வேண்டுமானாலும் அரசனை சந்திக்க முடியும். என்ன வேண்டுமானாலும் அரசனிடமிருந்து எடுத்து கொள்ள முடியும். அந்த உரிமை கிடைத்து விடும் அல்லவா? அதுபோலவே இறைவனை தன்னுடைய தாயாய் தந்தையாய் அனுபவம் செய்யும் பொழுது அவரிடமிருந்து எல்லாவற்றையும் எடுப்பதும் உணர்வதும் சுலபமாகவே ஆகிவிடுகிறது. அவரே எனக்கு தாய், அவரே எனக்கு தந்தை, அவரே எனக்கு நண்பன், அவரே எனக்கு நாயகன் என்று உணர உணர அவரை அடைவது அனுபவம் செய்வது ரொம்ப சுலபமாகிவிடும். உலகத்தில் சொல்வாங்க, யாருக்கு யாருமே இல்லையோ அவர்களுக்கு இறைவன் உண்டு என்று. யாருமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத அனாதை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு உண்மையை உணர்ந்தா போதும், இந்த உடல் சார்ந்த உலகத்தில் என்னுடையவர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை. இதை புரிந்து ஆத்மாவாகிய எனக்கு, உயிர் சக்தியாகிய எனக்கு இறைவன்தான் எல்லாம் என்று உணர உணர அவரை நாம் நெருங்கி விடுகிறோம். அவரிடமிருந்து எல்லாவற்றையும் அடைவதும் அனுபவம் செய்வதும் மிகச் சுலபமாகிவிடுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.